ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம். வாங்க நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷனை செமையா என்ஜாய் பண்ணலாம். வாங்க என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்காக வெல்கம் கேர்ள்ஸ் நம்மள கியூட்டா வெல்கம் பண்றாங்க. ஸ்வீட்ஸோட ஃப்ளவர்ஸோட பன்னீர் தழிச்சு ஹைஜீனிக்கா பாத்தீங்கன்னா சானிடைசரோட நம்மள கியூட்டா வெல்கம் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து வெல்கம் ஜூஸ் வச்சிருக்காங்க, வாட்டர் மெலன் ஜூஸ் வச்சிருக்காங்க. எல்லாரும் வாங்கி செம்ம குழு குழுன்னு குடிச்சிட்டு இருக்காங்க. அது பக்கத்துல பாத்தீங்கன்னா சும்மா சுட சுட பாத்தீங்கன்னா நம்மளுக்காக லைவா வந்து டீ காஃபி ஹார்லிக்ஸ் எல்லாமே போட்டு குடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் வாங்கி நல்லா செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க. குக்கும்பர் வைக்கிறாங்க, அடுத்து பாத்தீங்கன்னா பன்னீர் பைனாப்பிள் கியூப்ஸ் வைக்கிறாங்க. பார்க்கும் போதே கலர்ஃபுல்லா அழகா இருக்கு. ரெண்டு ஸ்வீட் வைக்கிறாங்க, காஜி கத்லி வைக்கிறாங்க, மக்கன் பேடான ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்வீட் வச்சிருந்தாங்க. வேற லெவல்ல இருந்தது, பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்தது. பட்டர் மசாலா கொடுத்துருந்தாங்க, செம்ம கிரீமியா இருந்தது. அந்த சப்பாத்தியில இருக்க அந்த சாஃப்ட்னஸ்க்கும் அந்த பன்னீர்ல இருக்க சாஃப்டும் செம்மையா இருந்தது. நம்மளுக்காக வெஜ் பிரியாணி வைக்கிறாங்க. வெஜ் பிரியாணி பாத்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவல் டேஸ்ட் இருந்தது. அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு குருமா ஒன்று வச்சுருந்தாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஆனியன் ரைத்தா வைக்கிறாங்க. ஆனியன் ரைத்தாவோட வெஜ் பிரியாணி, எந்த பிரியாணியாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆனியன் ரைத்தா வேணும், செம்மையாக இருக்கும் நம்ம கேட்டரிங்கில், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பிஸ்மில்லா பாத் வச்சுருந்தாங்க, சும்மா கீலாம் ஊற்றி மனமாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிப்ஸ் வைக்கிறாங்க, சூப்பராக இருந்தது. எல்லாமே சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் சாப்பிட்டு செமையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுட சுட ஒயிட் ரைஸ் கொடுக்குறாங்க, கேபேஜ் பொரியல் வைக்கிறாங்க, தக்காளி ரசம் ஊற்றுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மொச்ச கிரேவி வச்சுருக்காங்க, பட்டர் கர்ட் ரைஸ் வைக்கிறாங்க, நம்மளுக்காக வத்த குழம்பு வைக்கிறாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் வைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோர் மிளகா மேங்கோ பிக்கிள் வைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த ரசத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேபேஜ் அந்த உருளைக்கிழங்கு மொச்ச கிரேவி அப்பளத்தோடு சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது, சூப்பராக இருந்தது. அது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ட் ரைஸு நம்மளோட கேட்ரிங்கோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா பட்டர் கர்ட் ரைஸில் செம்மையாக இருந்தது. சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணோம். லாஸ்ட் டைம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க, அப்புக்கட்ட ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. எல்லோரும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்ருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். இந்த வீடியோவில் இருந்தால் இந்த மெனூஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்கள் வீட்டில் நடக்கிற எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எனி ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெனூஸை ஆர்டர் பண்ணனா இந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர்ஸை நியூ ஜேகே கேட்ரஸ் கேட்ரிங் குமார் சாரோட நம்பரும் மேனேஜர்ஸோட நம்பரும் அவைபிளாக இருக்கும். நீங்கள் எனி டைம் எப்போனா நீங்கள் கால் பண்ணி உங்கள் ஆர்டரை பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் நாங்கள் அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ்க்கு இன்றைக்கி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸை உங்களுக்கு தவறாமல் வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப், திருவான் டேடி, பாய்.